இவ்வளவு காலையில ஒரு கோவையில ஒரு நிகழ்ச்சிக்கு வர்றதுன்றது அறிவு. அதனால உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். போது நாம் ஆரம்பிக்கிறோம். ஏற்கனவே நாம் கடந்த பௌர்ணமி என்று சொல்கிறோம், இன்று இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது என்று. அந்த அடிப்படையில் இன்று இங்கே வருகைத்திருக்கின்றார்கள். இதற்கு மூல காரணமாக இருந்த நம்ம சிவாச்சாரியுடைய நண்பரான மணிகண்ட சிவாச்சாரியார் அவர்கள் தான் இந்த நிகழ்ச்சிக்கு நம்முடைய சிவாச்சாரியார் மூலம் நம்முடைய திருக்கோயிலை தேர்ந்தெடுத்து நம்மிடம் கேட்டுக்கொண்டார்கள். அதற்கு நாங்கள் மணிகண்ட சிவாச்சாரியார் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார். அவர் ஒரு வேத பாடசாலையிலே வேதங்களை கற்பித்து வரக்கூடிய ஒரு ஆசா. அந்த அடிப்படையிலே இன்றைய தினம் உங்களுக்கு தெரியும், திருஞான சம்பந்த சுவாமிகளுடைய குரு பூஜை நாள். நான் அங்கு சொல்லுகிறதற்கு சொன்னேன், திருஞான சம்பந்த பெருமான் 3 வயதிலே சீர்காழி குளக்கரையிலே அவருடைய தந்தையார் அந்த குழந்தையை நீராட்டி, அப்பா நீ இங்கே கோபுரத்தின் கீழே இருந்து அமைதியாக இரு, யாரிடமும் எதன் வாங்காதே, தீண்டு சொல்லி அவருக்கு நான் குடிச்சிட்டு வர அது வரைக்கும் எழுந்து சொன்னார். அந்த குழந்தை ஞான குழந்தை. பின்னால் திரும்பி பார்த்தது அம்மை திருக்கொண்டிருக்கின்றது. பார்த்ததும் அம்மா என்று அழுது அழுதவுடனே அம்மா இப்போ ஓடி வந்தார்கள், பாரி அழைத்தார்கள், உச்சி மோந்தார்கள். அந்த குழந்தையை தாய் தன் மடியிலே கிடந்து திருமுறை பாலை புரட்டினார் என்று சொல்பவர் சிவபிரகாச சுவாமிகள். அவர் நால்வரை பற்றி, திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், அப்பெருமான், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், நால்வரை பற்றி, நால்வர் 4 மணி மாலை என்று ஒரு 40 பாடல்களை அவர் பாடியிருக்கிறார். அதுல சொல்லுகிற போது பூவில் ஆரம்பித்து பூவில் முடிப்பார். அதுல சொல்லுகிற போது அவர் சொல்கிறார், என்ன சொல்கிறார் என்றால், பூவால் மணி நீர் பொய்கை கரையினில் இயர் பாவால் மொழி ஞான பால் உண்டு நாவால் மறித்து எம் செவி அமுதாய் வார்த்த பிரான் தண்டை வெறி தன் கமலமே வீடுன்னு அவர் திருஞான சம்பந்தர் சொல்றார். வயசுல சின்னவர் திருநாவுக்கரசர். ஆனா பாடுகிற போது திருஞான சம்பந்தம், ஆனால் அவர் பாடுகிற போது முதலாவது திருஞான சம்பந்தர் தான் முதல் பாட்டுல வெண்பாவில இருக்கிறார். கடைசியில முடிக்கிற போது பூவனப்படுவது பொறிமாள் பூவே என்று பூல ஆரம்பிச்சு பூவில் குறிப்பார். இது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் என்று நினைக்கிறேன். நான் அந்த ஓரளவு சொன்னேன். அப்படிப்பட்ட திருஞான சம்பந்த பெருமானை பற்றிய இந்த நன்னாளிலே தேவாரங்கள் பாடுவதற்கு இங்கே குற்றாலத்திலிருந்து திருமுறை கலாநிதி குற்றாலம் கோ சுப்பிரமணிய ஓதுவா சுவாமிகள் இங்க வந்திருக்கிறாங்க. இந்த நன்னாளிலே இவர்களுடைய நிகழ்வு நன்றாக நடப்பதற்கு விநாயகர் பெருமானை வேண்டி அவனருளாலே அவர்தான் போற்றி என்றார் போல நம்முடைய அற்புத விநாயகர் பெருமானின் அருளாலே இந்நிகழ்வு நன்றாக நடக்க வேண்டும். இந்த உலகம் இருக்கின்ற வரைக்கும் நால்வர் நினைவு உலகெல்லாம் இருக்க வேண்டும் என்று வேண்டி இந்த பெருமக்களை வருகை வருகின்ற திருக்கோவில் சார்பிலே வரவேற்று இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்தி தருமாறு உங்களை திருக்கோவில் சார்பிலே வேண்டி கேட்டுக் கொள்கிறோம். இந்த நிகழ்வை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்த எங்கள் பொருட்களுக்கு நாங்கள் நன்றி சொல்றோம். ஞானசம்பந்தரோட வழி சத்புத்திரமாக குழந்தை அந்த மாதிரி குடும்பம் இரண்டாவது தாசமார்க்கம் ஆண்டான் அழிவு திருநாவுக்கரசு அவர் 2 வேலை செஞ்சார்.
வாயிலே தேவாரம் கையிலே உலகம் ரெண்டு பேரும் அவர்தான் செய்தார். ஒவ்வொரு முதல்ல ரெண்டு வேலை செஞ்சார். ஞான சம்பந்தர் பாடிட்டு பாடிட்டு போயிட்டார். நாவுக்கரசர் பாடினா வேலை செய்தார், உலவாரம் செய்தார், தேவாரம் பாடினார். அவர் தாச மார்க்கம் மூன்றாவது மார்க்கத்தை சேர்ந்தவர் சுந்தரமூர்த்தி நாயனார். அவர் நின்ற மார்க்கம் யோக மார்க்கம். யோகம் என்று சொன்னால் ஒன்றுபடுதல். நாம் ஏதோ யோகா கிளாஸ் போற அந்த யோகம் கிடையாது. அது ஏதோ உடல் கோஷம் நம்ம உடல் தெம்பா இருக்கும் யோகத்தை பண்ணும். ஆனால் மனசிலே யோக நிலையை வைத்துக் கொண்டு இறைவனுடைய கடைசியில இந்த நாலுவர்களே பூத உத்தரவோடு கைலாசத்துக்கு போனவர் சுந்தரமூர்த்தி நாயனார் மட்டும். அவர்தான் கௌணியன் ஞான சம்பந்தம் என்று பறைசாற்றி தைரியமா சொன்னார். மூன்று வயசுல ஐயப்பன் கோலத்துக்கு பயப்படும். அப்படி சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து யோகமா யோக நெறியிலேன்றதுனால தான் அவர் இறைவனை போய் கைலாசத்தை அடைய முடியும். அந்த யோகத்தை ஆனா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, அவர் ரெண்டு பொண்டாட்டுக்காரன். அவரே சொல்றாரு, எல்லாம் என்னை சொல்றாங்க, ஆனாலும் அப்படி அனுபவிக்கிறேன். மந்திரம் புனந்தரியே மலை பாக்கை மகிழ்ந்தரியே சுந்தர வேடங்களால் புரிசேசெய்தனிபன் அந்தர பாமி சும்பில் அழகானை அருள் புரிந்த சிவபாதத்தை திருவடியை தன்னுடைய இதயத்திலேயே வைத்து வழிபாடு செய்தார்.
எந்த சத்புத்திர வேட்டி சுவாமி அனுக்கிற கேட்கிறார் சுவாமி. அங்க வந்து ஞான சம்பந்த சிவபாதத்தை பகவதி அம்மையாருக்கும் மகமாக தோன்றினார். இப்ப ஞான சம்பந்தனுடைய பிறப்பு ஏற்பட்டது கேட்கிறார். அழகா சொன்னார், வேத நெறி தழி தோங்க மிகே சைவத்துறை விளங்க ஒரு அற்புதமான பாட்டு
எவ்வளவு ஞானம் கொடுக்கிறார்? சிவஞானத்தை கொடுக்கிறான், ஓங்கிய ஞானத்தை கொடுக்கிறான், உணர்வாக மெய்ஞானத்தை கொடுக்கிறார். சோமசுந்தரராஜர் ஒரு பெரிய மகன், விளக்கப்படி சொல்றார், சிவனடியே சிந்திக்க பெற்று வந்த சிந்திக்கும் என்ற பலத்துக்கு என்ன அர்த்தம்னா, கொடுத்த நிஷ்டையிலே கைகூடிட்டான். சோமசுந்தர நாயகர் அப்படி அழகா வியாக்கியானம் பண்ணிட்டார். இப்ப சிவஞானம், ஓங்கிய ஞானம், கலை ஞானம், மெய்ஞானம் என்ற நான்கு வகை ஞானங்களை அம்பாருடைய பால் குடித்தனாலே, அப்படி அந்த உழைப்பால் வந்து குடித்ததுனாலே அப்பேற்பட்ட ஞானம் ஏற்பட்டது. அதனால ஞானப்பால் இருந்தால்தான் ஞான சம்பந்தர் ஆண்டை பிள்ளைத்தான் பெயர் ஞான சம்பந்தர். அது மாதிரி ஏன் அம்பாளுக்கு உண்ணாமுலை விஷயத்தை சொல்றது, ஏன் உண்ணாமுலை பேர் உண்ணாமலை இருக்காங்க, ஏன் வார்த்தை பதத்தை போட்டானா, அம்பாளுடைய கடம்பாருக்கு யாரும் டைரக்டா பார்ப்பீங்க. அதனால்தான் ஆபீத உஜாம்பாட்சமேன்னு அருணாச்சலேஸ்வர சுவாமி உண்ணாமலை கிடையாது, பல பேர் சொல்றா உண்ணாமலை உண்ணாமலை பெருமாளை பழதை உழவதிலும் அண்ணாமலை தோழுவார் வீணை வண்ணம் அருமே. இப்படி ஞான சம்பந்தராய் நிறையா ஸ்தலம் தான் போற செய்யப்பட்ட ஸ்தலம் எல்லாத்துக்கும் மூலவா சரியாக இடம் பாருங்க. அப்புறம் இங்கேயும் பிரவசனமே பாருங்க பாரு. அதனால பல ஸ்தலங்கள் சென்று கடைசியில ஞான சம்பந்தர் பதிகளின் பேர் என்ன, திருக்கடைக்காம் ஒரு ஞான சம்பந்த தேவாரம் கூட திருக்கடைக்காம பத்து பாட்டு முடியும், பதினோராவது பாட்டு பழசு அப்ப நடக்குமா சார் அப்படின்னா, இப்ப வரைக்கும் நடக்கிறது. ஞான சம்பந்த பாராயணத்தை தேவாரத்தை யார் பக்தியோடு நம்ம எந்த வேலை சிரமம் கொண்டு செய்யறோமோ பலன் கண்டிப்பா உண்டு. அதனால அதுக்கு திருக்கடைக்காம் நாவுக்கரசர் தான் தேவார் நாவுக்கரசர் தான் சம்பந்தருடைய தேவாரத்துக்கு பேர் திருக்கடைக்காம் பேர். தேவாரம் ருக்வேதத்தை சார்ந்தது. இரண்டாவது நாவுக்கரசர் தேவாரம் யஜுர்வேத வகை சார்ந்தது. மூணாவது சுந்தரருடைய தேவாரம் திருப்பாட்டு அண்ணாலாம் வச்சு நம்ம அவரை பத்தி ரொம்ப அவர் தகுதி எனக்கு இல்லை. சுந்தர திருப்பாட்டுன்னு சாமகான வகையை சார்ந்தது. அதனால்தான் சுவாமி சொல்றார், நின்னுடைய பாட்டே நமக்கு அச்சனை பாட்டாகும். நீ அச்சனை பாட்டுனா தேவாரத்தை பாடணும் தமிழ்நாட்டு ஓதோ வச்சுனா காலத்துல ஆயிரம் பேர் இருந்தாங்க, நீங்க மூணு சாக்கிறது மூணே மூணு சாக்கிறது. அதனால சுந்தர பாட்டு எல்லாம் திருப்பாட்டு, வாணி வாசல் எல்லாம் ஞான பாட்டு, ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போகுது அது பூரா. அதுவும் இப்ப சுந்தரது இந்த மாதிரி சாமவேதம் அதரவனை சேர்ந்தது அப்பேற்பட்ட ஞான சம்பந்தர் சொல்லிட்டே போறான். அந்த கௌமிய ஞான சம்பந்தம், பிரிஞான சம்பந்தம், கடைசியில ஆட்சாட்டத்திலே புத்தி வளர்க்க ரொம்ப சொல்லுவோம். அப்பேற்பட்ட ஞான சம்பந்த பெருமான வைகாசி கூடம் எங்க நடக்கிற கற்பக விநாயகர் அவர் கேட்கிற வாழ்க்கைக்கு வந்து கடந்த வாழ்க்கை ஞான சம்பந்த அனுகிரகத்தோட விளையாட்டுப்பட்டி கற்பக விநாயகர் மாதிரி கற்பக விநாயகர் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி
அடுத்து நமது நிகழ்ச்சிகளோட இந்த அளவிலே இதை நிறைவு செய்கிறேன். ஆறு கடல் போர் மாட்டு, ஆறுபுறம் மாட்டு, பூசை கைவே மாட்டு, உப்புற வாட்டு, செவ்வாய் மஞ்சள் வாட்டு, யான் தன் நடந்து வாட்டு, மாறிலாம் வள்ளி மாட்டு, பாட்டு அடியாறு அமைச்சு. எல்லாம் ஏன் சொல்றேன்னா, ஞானசம்பந்த முழுமையா அப்படின்னு சொல்ல அன்றைய பதிவு பண்ண உபய கூட தீபக்க விருது கவிதாக சிங்க உரை புகழூரில் அன்று வருவோம். முருகன் அவதாரன்னே பதிவு பண்ணார். பார்வதி நாகமோடே
தொடர்புடைய அற்புத பிரதினம் இதற்குரிய பெண் தக்க காரணம்
ராகம் காம்போதி தாளம் ரூபகம். இதரின் முதல் பாடலை பன்முறையில் அடிக்கையும் பாடுகிறேன், அதை எல்லோரும் கேட்க வேண்டும். இரண்டாவது பாடல் முதல் பாராயண முறையில் நீங்கள் அனைவரும் பாட வேண்டும். கடைசி பாடல் அடிக்கடி பன்முறையில் பாடுவேன். இதை கவனத்தில் கொண்டு முதல் பாடலும் கடைசி பாடலும் பன்முறையில் அடிக்கையும் பாட, இரண்டாவது பாடலும் பத்தாவது பாடல் வரை பாராயண முறையில் நீங்கள் அனைவரும் பாட வேண்டும். இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அவர்கள் இழைப்பார்கள் மாறும் காரியத்தில் இழைப்பார்கள்.
சம்பந்த பெருமான் வருகை அறிந்து பரமேஸ்வரன் அந்த அறத்துடைய அந்தனர் கடவுளை தோன்றி நாளை சம்பந்த பெருமான் இத்தலத்துக்கு வருகிறார். அதனாலே அவருக்கு முத்துச்சிவிகை முத்துக்குடை முத்து சின்னம் எல்லாம் நாம் வைத்துள்ளோம். இவைகளை எடுத்து சம்பந்த பெருமானுக்கு கொடுப்பீர்களார் என்று சொல்லி அந்த அந்தனர்களும் சொன்ன எம்பெருமான் சம்பந்த கடவுளும் இது சொல்லினார் என்று தலைவர்களால் சொல்லப்படுகிறது. சுவாமியுடைய பெயர் அறத்துறை நாதன், அம்பாள் பெயர் ஆத்த நாயகி, பதியும் எந்தை ஈசன் எம்பெருமான் ஆரம்பம். ாரம் ராகம் நவதோஸ் தாளம் ஆதி Bye.
அந்த சிவமருமை பச்சாச்சலத்துல எப்படி இருக்கிறது, எப்படி போற்றப்படுதுன்னு சொல்லி இந்த பச்சாச்சல பதிகமாக பாடி ரொம்ப அற்புதமான சொல்ற. குஞ்சரும் குஞ்சரில்லாத பொழுது நலம் சீர்காழி இறைவன் பிரம்மபுரீஸ்வரர் இறைவி திருநிலை நாயகி. இதோ பதிகம் தொடர்ந்து காந்தாரம் தாரம் கேதாரி தாரம் ஆதி பக்தி வளரும். அதுதான்
இந்த மாதிரி விழா ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அப்ப இந்த சுவாமியுடைய பெயர் மாற்றி வருதல் மணிகண்ட ஈசர், அம்பாள் பேர் பாலசுந்தரி. துணிவள திங்கள் தொடங்கி விடங்க சுடச்சடை சுற்றி முடித்து வென்று பதிகம் ஆரம்பிக்கின்றது. காம்போது தலம் ஆகி Oh, yeah.
அவ்வினைக்கு இவ்வினையாமென்று சொல்லு
Yeah.
இங்கே திருமறைக்கிறான். வேதங்களே ஆறு நிமிடம் காடு காடுகள் அப்படி சுவாமியை வழிபடுத்துது. அதனாலே வேதாரண்யேஸ்வரர் அம்பாளுக்கு பேர். யானை பிடித்த உள்ளார் இரவு பேர் மறைக்காட்டீசர். மூவர் முதலாளி பாடப்பட்ட அற்புதமான சிவஸ்தலம் காலனுடைய தென்கரை தலத்திலே 125வது தலம். சதுரம் மறைதான் பாடல் தொடர்ந்து விண்ணப்பம் செய்யப்படுகிறது. ராகம் மாயாமானவர்களை தாரம் ஆகிறது. சதுரம் மறைதா துதி செய்து வணங்கோ மதுரம் பொழிசூர் மறை காட்டுரை மைந்தா சதுரம் மறைந்தா துதி செய்து வணங்கோ மதுரம் பொழிசூர் மறை காட்டுரை மைந்தா இது நன்கிறை வைத்து ஏழில் மிதை மாலை
இதே தளம் தொடர்ந்து திருமறை காடுதான் ஒரு அற்புதமான பதிகம். நவக்கரை தோஷங்களுடன் போகக்கூடிய அற்புதமான பதிகம் இது. யாத்திரை போடுவதற்கு முன்னாலே படிக்க வேண்டிய பதிகம். ஞானசம்பந்த பெருமான் அப்பர் பெருமான் இங்கே தங்கியிருக்கிறார்கள். மதுரையிலே அங்கிருந்து குலச்சனார் என்று ஓலை வருகிறது. மதுரையிலே சமணம் வாங்கி இருக்கிறது, சைவம் தழைக்க வேண்டும் என்று மங்கையரசி ஓலை அனுப்பியிருக்கிறார். உடனே சம்பந்த பெருமான் புறப்பட வேண்டும் சொல்கிறார். அப்பர் பெருமான் சொல்கிறார், நீயோ சின்ன குழந்தை, இப்ப நாளும் கூட சரியில்லை, எட்டு கிரகங்கள் ஒன்றாக சேர்ந்திருக்கிறது, சமணர்களே சூதிரை கேட்டுக்கார்கள், உன்னை ஏதாவது செய்துவிடுவார் என்று அவர் பேசினார். ஏன்னா அவர் அவர் ரொம்ப நாளுக்காக கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் இருக்கார், அதனால அவரை பத்தி அவர் தெரியும். அப்ப சொல்ற சிவபெருமான் மீது பக்தி இருக்கு, இதெல்லாம் என்ன பண்ணுங்கிறோம் அப்பதான் சொல்றார். வெயில் தோழி பங்கு பிரபுண்ட கண்டன் மிக நல்ல வீடை தடவு மாதவி திங்கள் கங்கை முழுமையை நடித்து உடம்பை போன்று அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் காலம் பெட்டி சரி பாம்பு ரெண்டும் உடனே ஆசரியே நன்றார் என்ன. இந்த சென்டென்ஸ் கவி 11 பாட்டு 10 பதிகத்துல என்ன சொல்றார், ஆசரி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல. அப்ப நம்ம தினமும் இந்த பதிகத்தை பாராயணம் ஒரு வீட்டுல பண்றோம்னா அங்க பாசிட்டிவ் அப்ரோச் ஆகும், நெகட்டிவே வராது. நல்ல நல்ல காத்தால வரை படிக்கணும், சாயந்தரம் படிக்கணும். இது எது உபா, இது முன்னுதாரணம். காஞ்சி பெரியவர் சொல்றார், 1958 1968 நினைக்கிறேன் பத்திரிகை செய்து வந்தது. அவர் சொல்ற காஞ்சி பெரியவர், எல்லாரும் கோளாறுகளை நீக்கக்கூடிய கோளர் பதிகத்தை பாராயணம் செய்யுங்கள், இதுவே அற்புதமான மருந்து. சிவபெருமான அஞ்சி போயிட்டோம்னா கிரகங்கள் அவர்களெல்லாம் ஆட்பட்டுதான் இருக்குது. அதனால தான் சொல்ற நல்ல சிவனடிகார்களுக்கு கிரகங்களே நல்லதாக மாறி விடுவீங்க அர்த்தம் சொல்லிடலாம். ஆசரி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு என்று சொல்லி அப்பர் பெருமான் சொல்லி பிறந்த பதிகத்தை பாடிட்டு புறப்பட்டு போறார். மதுரையில சைவத்தை நிலைநாட்டார். இது ஒரு பதியம் விண்ணப்பம் செய்யப்படுகிறது. வேயில் தோழி பண்ணும் பதியத்துடைய பெண் பேந்தை கந்தாரம் ராகம் நவரோ ஸ்தாளம் திருப்பதி பேயூர் தோழி பங்கம் பீடம் மிக நல்ல வீணை தடவி மாசர் திங்கள் கங்கை மொழி மேலடிந்து இழவே புகுந்த அதனால் ஞாயிறு மிகவே
சூடி வந்து என் உணவே புகுந்த அரணால்
இந்த மதியம் பாடி முடிச்சு நேரம் மதுரை தான் போறாரு. மதுரைக்கு என்ன ஒரு விசேஷம்னா திருவாரூர்ல பிறந்தா முக்தி, சிதம்பரத்தை தரிசித்தா முக்தி, காசியில இருந்தா முக்தி, திருவண்ணாமலை நிலைத்தாடு இருந்தாங்க. மதுரைக்கு என்ன பெருமைனா மதுரை என்ன நாமத்தை கேட்டாலே முக்தி. நீங்க கோயம்புத்தூருக்கு போனா கூட முக்தி கிடைச்சிடும். கட்டுறாங்க மதுரை 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 கேட்டாலே முக்தி தரும் தலம் மதுரை. எம்பெருமாட்டி அங்கே இருக்கி மீனாட்சி சமய சோமசுந்தரேஸ்வர சுவாமி, சொக்கராய சமய சொக்கரிக்க பெருமான் சக்கராத திருவடிகள், அப்பேற்பட்ட முதலில் எச்சாயி வேதவேடி அந்த அற்புதமான பதி வேதத்துடைய பெருமை தான் சொல்ற. அதுக்கப்புறம் தான் அக்ரபாதன் பாடப்படுறார் ராஜாவை குன்ற கூட்பாணியே என்ன செய்ய நெடுமாறனாக ஆக்க போகிறேன். அது அர்த்தப்படுகிறோம். வேத வேண்மை பதியம் சமர்ப்பணம் செய்யப்படுகிறது. இந்த பதியத்துடைய பண் பழம் பஞ்சதம் ராகம் சங்கரா வண்ணம் தாளம் மிஸ்ரச்சரம். காற்று
பாவம் மறுபடி நீரே பராமா
என்ன கிடைக்குமாம் வான சம்பந்தத்தோடு அவரோடும் வாழ்வாரே, வான சம்பந்தங்கள் நமக்கு ஏற்படும். தேவரோடு வாழ்வாரே வாழ்க. இது ஒரு பெரிய தத்துவம். செயற்கையாளர்மான் சொல்வார், மனிதன் பிறந்தார் பெருந்தகின் மதிசூடம் அன்னதாத்தமே அடைய அவர் செய்வீர்கள் கனியா அவர் நல்வியா பழிவு கண்டு ஆற்றல். மனிதன் பிறந்தார் பெருந்தகன் என்னன்னா, இந்த கோவில் நடக்கக்கூடியதான திருவிழாவை நம்ம கண்ணால் காண வேண்டும். அடுத்ததாக அடியார்களுக்கு அமுது செய்விக்கணும். இது ரெண்டுமே நடந்துக்கணும். உற்சவம்னா ஒரு 10 கிலோமீட்டர் முன்னாடியிலேருந்து அன்னதான தாமதத்துறாங்க. மயிலாப்பூர் திருவிழாவில் சென்னைக்கே திருவிழா தான். அந்த நடந்துட்டு நம்ம சென்னையிலிருந்து மயிலாப்பூர் திருவிழாவை காண்றோம்னா நம்ம பண்ண செய்ய நம்ம செய்துவிட்டதான பெரிய புண்ணியமும் வகித்து இப்போ இந்த பாடலை ஒருவரைய பாடல் நம்ம எல்லாம் செய்ய பாடுவோம். இதுக்குரிய பண் சீகாமரம் காரம் நாதான் அமர்த்தியார் காலமற்ற ஓ பூங்கா
Thank you.
இறைவா
வந்து நம்முடைய முதல் முறையாக நம்முடைய திருக்கோயிலே ஏறக்குறைய சரியாக 31 ஆண்டுகளாக இந்த திருக்கோயிலே அனைத்து நிகழ்ச்சிகளும் ஆகம சாஸ்திர விதிப்படி நடக்கும். ஒவ்வொரு விழாக்களும் இது நடக்கும். அந்த விழாக்கள் ஆன்மீகத்தையும் பற்றி தான் அந்த அடிப்படையில் இன்று ஞான சம்பந்த பெருமானுடைய குரு பூஜையை முதல் முறையாக நம்மள திருக்கோயிலில் நடத்துவதற்காக மணிகண்ட சிவாச்சாரியார் அவர்கள் ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. அதற்கு நம்மளுடைய குருக்கள் ஒப்புதல் கொடுத்திருக்கிறாங்க. இப்போது இந்த மணிகண்ட சிவாச்சாரியாரை பொறுத்தவரையிலே இந்த மயிலாப்பூரை பற்றி சொன்னார். இந்த மயிலாப்பூர்ல திருஞான சம்பந்த பெருமானுடைய 3 வயது பாடலுக்காக பரிசு கொடுப்பதற்காக அங்கே இருந்த ஒரு செட்டியார் ஒருத்தர் தன் மகளை வளர்த்து வந்தார். அவளுக்கு அந்த பெண்ணை கொடுப்பதற்காக வைத்திருக்கிற போது நாகம் செய்தியில் நடந்துவிட்டது. அந்த அஸ்தியை ஒரு கருத்தை வைத்து இருக்கிறார். அந்த திருநாக்கள் திருஞான சம்பந்த பெருமான் எனக்கு தெரிஞ்ச ஒரு வரலாற்றுப்படி திருவேற்காடிலே எழுந்திருக்கிறார். இந்த செட்டியார் அவரை பார்த்து உங்களுக்கு ஒரு பரிசு தர வேண்டியிருக்கு, நீங்கள் வாருங்கள் என்று திருவேற்காட்டிலிருந்து பந்தல் திருமயிலை வரை பந்தல் போட்டு அவரை நிலையாக கொண்டு வந்து அவரிடம் அந்த கலசத்தை எடுத்துக் கொடுக்கிறார். அந்த கலசத்தை வைத்துக் கொண்டு ஒரு பதிவும் பாடினார் பூம்பாவை. ஐயா அழகாக பாடினாங்க. ஒவ்வொரு உற்சவத்து பேரையும் சொன்னாங்க. ஒவ்வொரு உற்சவத்தின் பேரையும் சொன்னாங்க. இந்த திருமயிலைன்றது உற்சவத்திற்கு பேர் போன ஒன்று. அங்கே போய் கொடுக்கிறவர் அந்த பதிவத்தை பாடணும்னு அது வாங்கிட்டு போய் மேற்கு கோபுர வாசனுடைய உள்ளே வரார். உள்ள பூம்பாவை தெய்வ ரூபம் கொண்டு அங்கே கடந்து. இது ஒரு அற்புதமான ஒரு வரலாறு. இப்போ எனக்கு இன்றைய இந்த நிகழ்வு ஒரு 60 ஆண்டுக்கு முன்னால கூட்டு போடும். 60 ஆண்டுகளுக்கு முன்பு நாரா முருகவேல் என்று ஒரு மாமனிதர் தமிழில் இருந்தார். அவரிடம் நான் தமிழ் இலக்கியம் படித்தேன், இலக்கணம் படித்தேன். அதுபோக இப்போ நம்மளுடைய குருமகா சன்னிதானம் 29 குருமகா சன்னிதானம் படிக்கலாம். 26 குருமகா சன்னிதானம் மாசிலாமணி தேசிய சுவாமி அவருக்கு முன்னால இருந்தவர்கிட்ட நான் பாடல் கேட்டிருக்கேன். அந்த மடத்திலையும் நான் பாடல் கேட்டேன். அப்படியா? நானும் அங்கே தர்மபுரத்து ஆதிரத்தில் கொஞ்ச நாள் படித்தா இப்போ ஒரு கல்லூரி தமிழ் கல்லூரி தோற்றணும்னு இப்போ அந்த காலத்து செய்திகள்லாம் எனக்கு நினைவு. இதில் ஒரு 2-3 திருநீச்சு பதிகத்தில் சொல்கிற போது சம்பந்தம் நான் மனிதனாக சொல்லலை, என் உள்ளம் கவர்ந்து அதை அவன் சொல்கிறான் நான் சொல்கிறேன். திருஞான சம்பந்தர் நான் சொல்லலை, அவன் சொல்கிறான் நான் சொல்கிறேன். நான் ஒரு சின்ன பையன் தான், என்ன நீங்க எதுவோ நான் சொல்றேன் எல்லாம் நல்லா நல்லா சொல்லிட்டா நல்லதாயிடுவேனா? இல்லை, அவன் சொல்றான். அந்த பதிவும் சரி, இன்னும் பல பதிவுகள் திருமலைக்காடு கதத்தோர் அது ஒரு சில பாடங்கள் நம்முடைய திரைப்படங்கள் நமக்கு நிறைய சிவாஜி கணேசன் வைத்துக் கொண்டு அந்த பாடல்கள் எல்லாம் கதவு திறக்கவும் கதவு முழுமையாக பாடி பாடல்கள்லாம் மிகச் சிறப்பாக செய்து பெருமையுண்டு. இவற்றையெல்லாம் நீங்கள் கண்முன் கொண்டுள்ள இங்கே நம்மளுடைய மணிகண்ட சிவாச்சாரியார் தான். இப்போ கணபதி தாசன் மிக அழகாக அந்த தொகுப்பு வாங்கினாங்க. அதாவது ஒரு நிகழ்ச்சி சிறப்பிட வேண்டும் என்றால் அந்த தொகுப்பாளருக்கு திறமை வேண்டும். அப்போதான் அதை எளிமையாக எடுத்துக் கொடுக்க முடியும். அதை அவங்க சொன்னாங்க, அவங்களுக்கும் நன்றி சொல்கிறோம். அதுபோல பாடல் பாடாங்க பாருங்க, திருமுறை கலாநிதி குற்றாலம் கோ சுப்பிரமணிய போதுவார் சுவாமிகள் அவர்களுக்கும் திருக்கோயில் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொண்டு திருக்கோயில் சார்பிலே அவர்களுக்கு சாலை அளித்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். திருக்கோயில் சார்பிலே உங்களுடைய சிவாச்சாரியார் அனைவர் அவருடைய திருத்தொண்டு சைவ நெறி வளர்வதற்கு பயன்பட வேண்டும். இதில் ஒரு செய்தி, கூன்பாண்டியன் ஆட்சி காலத்தில் சமணம் பரப்பப்பட்டது. இப்போது ஒன்று பரப்புவது போல அப்போது சமணம் பரப்பப்பட்டது.
விநாயகத்தாரினை வாடிய விதியே வா
வினாரகாய் ஆர்த்தி.